ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அடைஞ்ச அனைத்து படங்களுடைய லிஸ்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சாகுல் மீட் ட்ரேடிங் சென்டர் திருச்சி நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டிலேருந்தே சிக்கன் மட்டனை ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவே மட்டன் தலைக்கறி கறி ஈரல்னு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் இருந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டியது தான் திருச்சி சிட்டி லிமிட்டில் இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணீங்கனாலே ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணுவாங்க அவுட்டர்னால் உங்களுடைய பல்க் ஆர்டரை பொறுத்து சார்ஜபிள் திருச்சிக்காரங்க இந்த நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ வேணுனாலும் யூஸ் ஆகும் மேலும் டீட்டெயிலுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனவரி மாதம் எட்டு படங்கள் தான் ரிலீஸ் ஆனது அதில் வெற்றியடைஞ்ச படங்கள்லாம் ரெண்டு படங்கள் தான் ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டை நல்ல விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனது இன்னொரு படம் விசுவாசம் அஜித் நடிச்சிருக்கும் இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாங்க நல்ல விமர்சனங்கள் கிடச்சி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஆனது அடுத்தது பிப்ரவரி மாதம் பதினஞ்சு படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆனது அதில் கமர்ஷியலாக ஹிட்டான படம் சந்தானம் ஹீரோவாக நடிச்சிருக்கும் தில்லுக்கு திட்டு டூ இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சாலும் கலெக்ஷன்ல இந்த படம் ஹிட்டானது அடுத்து ஆர்ஜி பாலாஜியோட எல்கேஜி வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பிப்ரவரி மாதம் கமர்ஷியலாக இந்த ரெண்டு படங்கள் தான் ஹிட் ஆனது அடுத்தது மார்ச் மாதம் இருபத்தி ஆறு படங்களுக்கு மேலாக ரிலீஸ் ஆனது அதில் மகிழ் திருமினி டேரக்ஷன் பண்ணியிருக்கும் தடம் திரைப்படமும் விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் திரைப்படமும் தான் கலெக்ஷனில் ஹிட் ஆன படங்கள் அடுத்து ஏப்ரல் மாதம் பதினஞ்சு படங்களுக்கு மேலே ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆனது அதில் ஹிப்பாபாதியோட நட்பை துணை திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சது ஆனாலும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகிடுச்சு அடுத்து உரியடி டூ விஜயகுமார் டேரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கும் இந்த படத்தை சூர்யா தயாரிச்சிருந்தார் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனது அடுத்து அடுத்து காஞ்சனா த்ரீ லாரன்ஸ் அவர்களுடைய இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தாங்க கிடைச்சது ஆனால் கலெக்ஷனில் இந்த காஞ்சனா த்ரீ திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரித்தது அடுத்தது வெள்ளைப்பூக்கள் விவேக் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்லீப்பர் ஹிட் எடுத்து பிடிச்சது ஏப்ரல் மாதம் நாலு படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சது அடுத்தது மே மாதம் இருபது படங்களுக்கு மேலே மே மாதம் ரிலீஸ் ஆனது அதில் மான்ஸ்டர் திரைப்படம் நல்ல விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் முத்தையா டேரக்ஷன் பண்ணியிருக்கும் தேவராட்டம் திரைப்படமும் மே மாசம் தான் ரிலீஸ் ஆனது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தாங்க கிடைச்சது ஆனால் இந்த படங்களுக்குன்னே சவுத்து சைடில் சில ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க அதனால இந்த படம் கமர்ஷியலா பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆனது அடுத்தது ஜூன் மாதம் பதிமூணு படங்கள் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனது விஜய் ஆண்டனியோட கொலைகாரன் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவா கிடைச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சுது அடுத்த படம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா இந்த படத்தை பிளாக்ஷிப் டீம் எடுத்திருந்தாங்க சிவகார்த்திகேயன் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது இந்த படத்தை பிளாக்ஷிப் டீம் பெரிய அளவில் ப்ரொமோஷன் வேறு பண்ணிணாங்க சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்ததால் இந்த படம் கலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சிருச்சு மூணாவது படம் ஜிபி வெற்றி ஹீரோவாக பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது கலெக்ஷனில் இந்த படம் ஸ்லீப்பர் கிட்டுங்க ஜூன் மாதம் இந்த மூணு படங்கள் தான் வெற்றியடைஞ்ச படங்கள் அடுத்தது ஜூலை மாதம் ரத்னகுமார் டேரக்ஷன் பண்ணிருக்கும் ஆடை திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சில பேர் பாசிட்டிவாகவும் சில பேர் நெகட்டிவாகவும் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த படம் கலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சது அதுக்கு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த படம் கடாரம் கொண்டான் ராஜேஷ் செல்வா டேரக்ஷன் பண்ணிருக்கும் இந்த படத்துல விக்ரம் லீட் ரோல் பண்ணாரு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் ஓரளவுக்கு கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆனது அடுத்து சந்தானத்தோட ஏ ஒன் இதுவும் ஜூலை மாசம் தாங்க விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சது கலெக்ஷன் கலெக்ஷன்ல ஏ திரைப்படம் வெற்றி அடைஞ்சது அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு படங்களுக்கு மேலாக ரிலீஸ் ஆனது அதுல வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் அஜித் அவர்களுடைய நேர்கொண்ட பார்வை திரைப்படமும் ஜெயம் ரவியோட கோமாளி திரைப்படமும் தான் மற்ற படங்கள் எதுவும் ஆகஸ்ட்டில் சரியாகவே போகலை சில படங்கள் ஆவரேஜாகவும் போயிருக்கு அடுத்தது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வெற்றியடைஞ்ச முதல் திரைப்படம் சிவப்பு மஞ்சள் பச்சை டேரக்டர் சசி இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வெற்றி அடைஞ்சது அடுத்து ஆரியாவோட மகாமுனி சாந்தகுமார் டேரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸில் மகாமுனி திரைப்படம் ஸ்லீப்பர் ஹிட் எடுத்து பிடிச்சது அடுத்தது காப்பான் கேவி ஆனந்த் அவர்களுடைய டேரக்ஷனில் இந்த படத்தில் சூர்யா லீல் ரோல் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் வெளியாகும்போது போது தான் கிடச்சிது ஆனால் கலெக்ஷனில் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சது அடுத்தது நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் ஹீரோவாக பண்ணியிருக்கும் இந்த படத்தை பாண்டிராஸ் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க நல்ல விமர்சனங்கள் கிடைச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த மாதம் இன்னொரு திரைப்படமும் வெற்றி அடைஞ்சது அது என்ன படம்னா ஒத்த செருப்பு பார்த்திபன் அவர்களுடைய இந்த படம் ரொம்ப பட்ஜெட்ல ஒரு புது முயற்சியாக தயாராக இருந்துச்சு விமர்சனங்கள் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது கலெக்ஷனில் இந்த படம் பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால கமர்ஷியலாக ஈஸியாக வெற்றி அடைஞ்சி அடுத்தது அக்டோபர் மாதம் மொத்தம் ஒன்பது படங்கள் வெளியானது அதில் மூணு படங்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் ஒன்று வெற்றிமாறன் அவர்களுடைய அசுரன் தனுஷ் ஹீரோவாக பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது கலெக்ஷனில் இந்த படம் பிளாக் பஸ்டர் கிட்டு இன்னொரு படம் கைதி லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சிது கலெக்ஷனில் கைதியும் பிளாக் பஸ்டர் கிட்டு மூணாவது படம் பிகில் விஜய் அவர்களுடைய இந்த படத்தை அட்லி டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது ஆனால் கலெக்ஷனில் இந்த படம் பிளாக் கிட்டுங்க அடுத்தது நவம்பர் மாதம் துரு விக்ரமுடைய ஆதித்யா வர்மா திரைப்படம் மட்டும்தான் கலெக்ஷனில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்ச படம் மற்ற படம் எதுவுமே நவம்பர் மாதம் சரியாக போகலை கடைசியாக டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆனது அதில் வெற்றியான படங்கள் ரொம்பவே கம்மி பி ஒன் சில்லு கருப்பட்டி இப்படி நிறைய நல்ல படங்கள் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இது எல்லாமே ஆவரேஜான கலெக்ஷன் தான் எடுத்துச்சு பரத்தோட காளிதாஸ் திரைப்படம் மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்லீப்பர் ஹிட் அப்படிங்கிற இடத்த பிடிச்சது மற்ற படங்கள் எல்லாமே கலெக்ஷனில் ஆவரேஜாக தான் போனது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான வெற்றியடைஞ்ச படங்களுடைய லிஸ்ட்டு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்